பாரல்லா வேகமாக வனத்தில் பரிநடத்தி வந்து கொண்டிருக்கும் போது ஒரு மானைத்தான் புள்ளிமானை அப்பாஸ் மன்னர் அந்த புள்ளிமானை நோக்கி தன்னுடைய வில்லம்பையும் நாணனையும் எடுத்து அந்த மானைத்தான் குறிவைத்தார்கள். அப்போது அப்பாஸ் மன்னனுடைய அம்பு மானனுடைய இதிலே மத்தகத்தில் தான் நெத்தியில் பெற்று அந்த வைத்த குறி தவறாதபடி அந்த அம்ப கொண்டு அம்பை கொண்டு மான் ஓடவும் மானை தேடி அப்பாஸ் ஓடவும் மாலை நேரமாகிவிட்டது. மானும் கிடைக்கவில்லை, மானும் தான் மறைந்து விட்டது, அம்பும் போச்சு மானும் போச்சு போய்விட்டது. அப்பாஸ் நினைத்தார்கள், ஆண்டவனே, நம்முடைய நாட்டுக்கு நாம் வேட்டையாடாமல் சென்றால் நம்மளை போன்ற வீரர்கள் ரொம்ப இழிவாக பேசுவார்கள், தேடி என்று சொல்வார்கள், தேடி என்று சொல்வார்கள். அம்பை பறி கொடுத்து நாமல் ஊருக்கு போனாவதோ நம்மளை மிகுந்த கேவலமாக எண்ணுவார்கள். நாமல் இப்போது ஊருக்கு போக வேண்டாம், நாளைக்கு நாம் மான் வேட்டையாடி மானை கொண்டுதான் ஊருக்கு போகும் செல்ல வேண்டும் என்று நினைத்து இன்றைக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊர் தெரிந்தால் அங்கே போய் தங்கலாம் என்று அப்பாஸ் மன்னர் குதிரையை நடத்தி போனார்கள். அப்படி போகும்போது எதிரால்தானே அப்பாஸ் மன்னருடைய கண்ணுக்கு ஒரு வெளிச்சமான ஒரு ஊரும் பெரிய பட்டணத்தை தான் அப்பாஸ் மன்னருடைய கண்ணுக்கு தெரிந்தது. அது எப்பேற்பட்ட பட்டணம் என்று கேட்டால் சிந்தி மீ பட்டணத்தை கண்ணால் கண்ணால் கண்டார்கள். அதில் எழுதியிருக்கும் எழுத்துக்களை வாசகம் செய்தார்கள். என்ன எழுதியிருக்கென்று கேட்டார், இந்த ஊருடைய பேரு சிந்தி மீப்பட்டணம், அந்த ஊரை அரசாளக்கூடிய ராஜன் சேராபதி ராஜன், அவனுடைய மகள் ஞான அலங்கார வள்ளி, நூறு மசாலா காரி என்றும் எழுதியிருக்கின்றது. அந்த போட்ல எழுதியிருக்கப்பட்ட எழுத்தை பார்த்தார் அப்பாஸ் மன்னர். நினைக்கிறார், ஆண்டவனே, நாம நூறு மசாலா காரி என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம், கேள்விப்பட்ட ஊர் தெரியாது, இதுதான் பார்த்திருக்கின்றோம், இவருடைய திறமையை பற்றி நாம பார்க்க வேண்டும் என்று அப்பாஸ் மன்னர் நினைத்து அந்த ஊருக்குள் நுழைந்து யாருடைய வீட்டிலாவது தங்கிக் கொள்வோம் என்று அந்த சிந்திமி பட்டணத்தில் தெருவெல்லாம் குதிரையை நடத்தி சென்றார்கள். ஆனா எந்த தெருவீதியாக போனாலும் ஒரே அடைத்த வீடாகத்தான் இருக்கிறதோ, இது திறந்த வீடு இல்லை, பெரிய பெரிய மாளிகை, பெரிய மேட மாளிகை, கோடகோபுரங்களும் பெரிய மெத்த வீடுகளும் தான், ஏழடுக்கு மாளிகையாகத்தான் இருக்கின்றது. எளிய வீடுகள் ஒன்றையும் காணவில்லை. அப்பாசி எல்லா தெருவையும் கடந்து கடைசி தெருவுக்கு வந்தார்கள். அந்த தெருவு யாருடைய தெருவாக இருக்கும், பூக்கட்டக்கூடிய பூவாணியத்தி அம்மாமார்கள் இருக்கப்பட்ட பண்டாரம் பூப்பண்டாரங்கள் இருக்கப்பட்ட தெருவாக இருக்கும். அந்த தெருவீதிக்கு வரும்போது
ஒரே ஒரு வீட்டில் மின்னட்டாம்பூச்சி போல் தானே சின்ன ஒரு வெளிச்சமாக தெரிந்தது. அந்த வெளிச்சத்தை கண்டவுடன் அப்பாசி அந்த வீட்டில் நாம் போய் தங்குவதற்கு இடம் கேட்க வேண்டும் என்று அந்த வெளிச்சம் தெரிந்த வீட்டுக்கு பக்கமாக சென்று அந்த கதவு துவாரத்துடைய உற்று பார்த்தார்கள். உற்று பார்த்தார்கள். பார்க்கும் போது ஒரு 80 வயதான ஒரு பெரியம்மா இருந்து பூக்கட்டி கொண்டிருக்கின்றார்கள். கூட்டு கதவையும் பூட்டி கூட்டி பொன்னங்களை கூறி கொண்டு அந்த கதவுல சாத்தி பூக்கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது அப்பாஸ் மன்னர் வெளியிலே நின்று கொண்டு என்ன சொல்கிறார், யாரம்மா பெரியம்மா கரண தோழ துரையம்மா, யாரம்மா பெரியம்மா கரண தோழ துரையம்மா, யாரம்மா பெரியம்மா புண்ணிய கரண தோழ துரையம்மா, யாரம்மா பெரியம்மா புண்ணிய கரண தோழ துரையம்மா, சட்டம் கொடுத்தார்கள். அப்போது அந்த பெரியம்மா அவர்கள் என்ன நினைக்கின்றார், ஆண்டவரே நம்ம மகன் இறந்து 20 நாள் ஆச்சு, நம்ம காணாம போன மகன் 20 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு நம்முடைய மகன் இறந்து போனான். ஆனா நம்ம மகனுடைய சட்டம் போல கேட்குது, மகன் நம்ம அம்மா தேடி போன ரூஹானி வந்துருச்சோ வந்துருச்சோ என்றுதான் பெரியம்மா கதவை திறந்து ஏறிட்டு பார்க்கும் போது 14ஆம் பக்கத்தின் நிலவை போல் அப்பாஸ் மன்னர் நிற்கின்றார். இறங்கிக் கொண்டிருக்கிறார். இறங்கக்கூடிய ஒரு காட்சியை கண்டு வாருங்கள் மகனே என்று அழைத்து அவர் வீட்டுக்குள் வைத்து, அப்பா மகனே உன்னுடைய ஊர் என்ன பேர் என்ன, நீ எதுக்காக இந்த அகவேளை வந்தாய் என்று கேட்கவும் அப்பாஸ் மன்னர் வந்தேன் கேரம் விடியக்கார ஆளுக்குள்ள ஊரை விட்டு ஓடிடணும், ஓடி போயிடணும், அப்பேற்பட்ட ஊர் இது என்று சொன்னார்கள். அம்மா என்னுடைய ஊர் ஐந்தமா நகரம், அகமது ஷாவுடைய மகன், என் பேர் அப்பாஸ் மன்னன், மான் வேட்டையாட வந்தேன், நேரம் காலதாமிதம் ஆகிவிட்டதால் இங்க தங்கி இருந்து காலையில் மான்வேட்டைக்கு போகலாம் என்று எண்ணினேன். ஆனால் உங்களுடைய வீட்டில் தான் எனக்கு ஆதரவு கிடைத்தது, அடைக்கலம் கொடுத்ததுனாலே அல்லாஹ் உங்களுக்கு பரிசுத்து செய்வார் என்றுதான் அப்பாஸ் மன்னர் சொல்லிக் கொண்டு அந்த பெரியம்மா வீட்டில் உள்ள உபகாரங்களை உஜீவனங்களை அறிந்து கொண்டு அந்த பெரியம்மா வீட்டிலேயே தங்கியிருந்தார்கள். அன்று ராத்திரி தங்கியிருக்கும் போது ராவு முழித்து கண்களைத்தான் துறந்து விழித்திருந்து அந்த பெரியம்மா பூக்கட்டி இருக்கின்றார்கள். பூவரம் கட்டிக்கொண்டே அப்பாசு பார்த்தார்கள், அம்மா காடு உங்களை வாவான்னு கூப்பிடுது, வீடு போகும்னு சொல்லுது, இந்த வயசான காலத்தில் எதுக்கம்மா இந்த பூமாலை என்று கேட்டார்கள். அப்போது பெரியம்மா சொல்கிறார், மகனே அந்த அநியாயத்தை கேட்க இந்த ஊராளப்பட்ட ராணி ஞான அலங்கார வள்ளி சண்டால பழுவாரி அவளுக்கு தான் அந்த பூமாலை கட்டுறேன், பழக்கமா நான் கட்டி கொடுக்கறது பழக்கம், அப்படி பூமாலை கட்டி கொடுக்கலையானா என்ன ஹயாத்தோட வைக்க மாட்டா, ஒரே வெட்டி நீச்சு ஒன்னு துண்டுறண்டு இயற்கை மருத்துவத்துக்கு கூட வெட்டு ஒன்னு துண்டுறாத வெட்டிடுவா, ஒரு ரூபா ஒரு குடி அரிசியில் பூமாலை கட்டி கொடுக்கணும், கூலி கிடைக்கும் என்று சொன்ன உடனே அப்பாஸ் பார்த்தார்கள், அம்மா பெரியம்மா எனக்கு நீ ஆதரவு அளித்த காரணத்தினாலே அடைக்கலம் கொடுத்த காரணத்தினாலே நான் ஒரு பூமாலை கட்டி தருகிறேன், அதை கொண்டு போய் நீ ராணியிடம் கொடுத்தியானா உனக்கு வேண்டிய சன்மானங்கள் கிடைக்கும் என்பதாக சொன்ன உடனே ஆசைப்பட்ட ஆள் கிளறி, மகனே உனக்கு பூமாலை கட்ட தெரியுமா அப்பா, கட்டி என்றுதானே நாளையும் உலக படிப்பு படிச்சிருக்காரு, எல்லா படிப்பும் எல்லா வித்தைகளும் தெரிந்தவர்கள் அல்லவா, அப்பாஸ் மன்னர் அந்த பூக்கட்டக்கூடிய நாளையும் வாங்கி வைத்து முடிப்பதற்கு முன்னாலே அப்பாஸ் மன்னர் அழகான பூமாலையை வாடாமல்லி ஒரு கண்ணிலே, வாடாமல்லி ஒரு கண்ணிலே, வடமல்லி ஒரு கண்ணிலே, வடமல்லி ஒரு கண்ணிலே, சூடாமல்லி ஒரு கண்ணிலே, சூடாமல்லி ஒரு கண்ணிலே, சுடர்மல்லி ஒரு கண்ணிலே, சுடர்மல்லி ஒரு கண்ணிலே, வேளாங்கண்ணி ஒரு கண்ணிலே, வேளாங்கண்ணி ஒரு கண்ணிலே, வேந்தபுரத்தில் ஒரு கண்ணிலே, வேந்தபுரத்தில் ஒரு கண்ணிலே, பாரிஜால் என்று ஒரு கண்ணிலே, பாரிஜால் ஒரு கண்ணிலே, பரந்த முல்லை ஒரு கண்ணிலே, பரந்த முல்லை ஒரு கண்ணிலே, அழகா
மாலையும் கட்டி முடித்து அழகான முறையில் அலங்காரமான ஒரு பூமாலையைத்தான் கட்டி கொடுத்தார்கள். இந்த பெரியம்மாரை வாங்கி நாம் பெற்ற மகனே காலையிலே முடித்து ராணியிடம் கொண்டு கொடுத்து அதிலே கிடைக்கும் சன்மானத்தை கொண்டு வந்து உன்னிடம் காட்டுகிறேன். அதற்கு பின்னால்தான் நீ ஊருக்கு போகணும் என்று சொல்லி காலையில் நேரம் விடிந்தது. இந்த இரண்டு பூவாரத்தையும் எடுத்து கூடையில் வைத்து ராணி இருக்கும் இடத்தை தேடித்தானே வேகமாக வருகிறார். கொடுக்கப்பட்ட இடத்துல வந்து நிற்கிறார். அப்போது ஞான அலங்கார வள்ளி தெப்பகுளத்திலே நீராடி மொழிகி பிள்ளையும் செல்லாக்கள் எல்லாம் உடுத்து அழகான வாச பரிமளங்களை அணிந்து ஆடை ஆபரணங்களை அணிந்து நகநாணயங்கள் எல்லாம் அணிந்து இந்த பூமாலையை கேட்பதற்காக ஞான அலங்கார வள்ளி வந்தார். அப்போது இந்த பெரியம்மா இந்த பூமாலை இரண்டையும் எடுத்து அம்மா ஞான அலங்கார வள்ளி என்றும் இல்லாமல் இன்றைக்கு புதுமையான ஒரு மாலையை கட்டியிருக்கின்றோம் மாலையை பாருங்கள் என்று எடுத்து காமித்தார். அதை வாங்கி கழுத்திலே போட்டு இளக்கண்ணாடியில் ஞானவள்ளி பார்த்து குடுப்பண்ண பார்த்தோம். அப்போது பார்த்தால் இவன் என்ன சொல்றா, ஹரி சண்டால பாதவத்தி மாலைக்கழுவி இவ்வளவு நாளா நீ இந்த அலங்காரமான மாலையை கட்டி தராமல் அசிங்கமான மாலையை கட்டிட்டு ரூபாய் பணத்தை அடிச்சிட்டு போனியே, அதனால உன்னை சும்மா விட மாட்டேன். பஞ்சகாரி தாலி பெண்களே எடுத்து வா வாளை, இந்த சண்டால பாதவத்திகளை துண்டு ரெண்டாக வெட்ட வேண்டும் இந்த கிழவி என்றுதான வாள் எடுக்க சொன்னார். இந்த கிழவி பார்த்தா, ஆனா ஆண்டவனே அப்பாஸ் மன்னன் மணமாலை கட்டி தந்தான், இப்போ சண்டால பாதவத்தி மரணமாலை போட போற போட போறாளே என்று நினைச்சு நம்ம உள்ள சொல்லிடுவோம் என்று கேள்வி சொல்றா. அம்மா ஞானவள்ளி இந்த மாலை கட்டுனது நான் இல்லை, என் வீட்டுல ராத்திரி ஒருவர் வந்து தங்கி இருந்தார், அகமது சாவுடைய மகன் அம்மா அழகான வாலிபன் ஐந்த மாநகரத்தில் உள்ளவர், அந்த வாலிபன் தான் இந்த மாலை எனக்கு கட்டி தந்தார் என்று உள்ளதை சொன்னார் கிழவி. உடனே ஞானவள்ளி சொல்லுகிறார், அடி கிழவி பூமாலை கட்டக்கூடியவளே அந்த வாலிபனை என்னுடைய மசிலாபோடு மண்டபத்துக்கு வந்து நான் கேட்கக்கூடிய கேள்விகள் நூறுக்கும் எனக்கு சரியான விடை சொல்ல சொல். இந்த அலங்காரமான மாலை கட்டுவதற்கு அவனுக்கு இவ்வளவு அறிவு இருக்குமானால் அவன் எப்பேற்பட்ட படிப்பனாக இருக்க வேண்டும். அவனுடைய படிப்பைத்தான் அறிய வேண்டும், அவனுடைய படிப்பை அறிய வேண்டும் என்று சொன்னவுடன் பெரியம்மா பார்த்தார். இதோ போய் வர சொல்லுகிறேன் என்று சொல்லி வேகமாக அந்த கிழவி அம்மா அவருடைய வீட்டை தேடி வந்து அப்பாஸ் மன்னனிடத்தில் வந்து என்ன சொல்லுகிறார், நாம் பெற்ற கண்மகனே அப்பாஸ் மனமாலை கட்டி தந்தா மரணமாலை போட போறாள், மனமாலை கட்டி தந்தாள் மரணமாலை போட போறாள். அப்பா மோசங்களும் உன்னோட ஊரை பார்த்து போயிடப்பா, கிழவியம்மா சொல்லவும் அப்பாஸ் மன்னர் பார்த்தார், அம்மா நீ ஒன்றுக்கும் பயப்படாதே, நான் மான் வேட்டையாட வந்தேன், எனக்கு இப்ப மங்கையாள் வேட்டை கிடைச்சிருக்கு, கிடைக்க போகுது அந்த மங்கையாளை வேட்டையாடி முதலாவது உன்னுடைய அரமனைக்குத்தான் கொண்டு வருவேன். புது பெண்ணும் புது மாப்பிளையுமாக உன் வீட்டுக்கு வரும்போது நீதான் முதலாவது ஆளாத்தி எடுக்கணும், பாலம்பளம் கொடுக்கணும் என்றுதான் அப்பாஸ் மன்னர் சொல்லி அவர்கள் பைக்டோக் எடுத்து முன்னந்தர் பின்னந்தர் அடித்து படிப்பெல்லாம் கருத்திலே உணர்ந்து ஞான அலங்கார வள்ளியுடைய நூறு மசாலாவை நாம அறிய வேண்டும் என்று அப்பாஸ் மன்னர் குதிரையில் ஏறி வேகமா வந்து Yeah.
வீரம் யார் என்று ஏழு பாங்கிமார்கள் வந்து பார்த்தார். பார்க்கும் போது இளம்பரை போன்று நின்றுதான் அசியாமணியை பிடித்து அடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பாசு பார்த்தகன் ஒரே பார்வையாக பார்த்துக் கொண்டு அடே மன்னாதி மன்னரே மகிழமுடி ராஜரே பார்க்கும் போது ரொம்ப அலங்காரமாக இருக்கின்ற இந்த சண்டாள பாதவத்தியுடைய ஊருக்கா நீர் வரணும். அநியாயமா நீர் இந்த ஊர் கமிட்டி மாப்பிள்ளை எங்களுக்கு கிடைச்சா எங்கேயாவது ஏழு பாங்கிமார்கள் சொல்லவும் அப்பாஸ் மன்னன் சொல்லுகிறார், ஓ பாங்கி பெண்களே வந்திருக்கக்கூடிய மன்னவன் அகமது சாவுடைய மகன் என்றும் அப்பாஸ் வீரர் என்றும் ஆனால் ஐந்தமா நகரத்துக்கு அதிபதி என்றும் உன்னுடைய அரசகுமாரியிடம் சொல்லி வாருங்கள் என்று சொல்லவும் பாங்கிமார்கள் ஓடி வந்தார். ஞானவள்ளி இடத்திலே சொன்னார், அம்மா இளவரசி வந்திருக்கக்கூடிய மன்னவர் யார் தெரியுமா? அரசகுமாரிலே அகமது சா பாதுஷா அட்டாத பவுனமெல்லாம் ஆண்டு வரக்கூடிய பாதுஷாவுடைய மகன் அப்பாஸ் என்ற வீரர் நாலாவது வேதத்தில் உள்ளவர், சத்தியசன் மார்க்கத்தை அறிந்து தெரிந்தவர், அவர் அழகிலே சிறந்த மனிதன், மன்னனை போன்ற அழகுடையோரை நாங்கள் பார்த்ததில்லை என்று ஞானவள்ளியிடம் சொல்லவும், அழகு யாருக்கு வேண்டும்? அந்த அழகெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவன் யாராயிருந்தாலும் படித்திருக்கப்பட்ட அறிவாளியாக இருக்க வேண்டும். நான் கேட்கும் கேள்விகளுக்கு ஜபாபு அளிக்க வேண்டும். அழைத்து வாருங்கள் என்றார். ஏழு பாங்கிகளும் போய் மன்னவனை அழைத்து அந்த மசுலாமணி மண்டபத்துக்கு கொண்டு வந்தார்கள். அப்போது மசுலாமணி மண்டபத்தில் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் கூட்டமாக கூடி திரள் திரளாக கூடியிருக்கின்றார்கள். இன்னைக்கு ராஜா வந்துட்டாரு, மசுலா போட போகிறார் ஞானவள்ளி. அவர் இந்த ராஜா இன்றைக்கு வந்திருக்கும் ராஜா மசுலாவுக்கு விடையளிப்பார். எழுதாரோ அல்லது மூத்தா போறாரோ தெரியவில்லை. இந்த சமத்திராமல் பார்க்கலாம் என்று ஊர் மக்கள் எல்லாம் அனைந்த கோடியாகத்தான் கூடியிருக்கின்றார்கள். அந்த நிறைந்த மஜிலீசில் வந்து நிற்கக்கூடிய அப்பாசு மன்னனை ஞானவள்ளி பார்த்து என்ன சொல்லுகிறார், வந்திருக்கும் மன்னனுக்கு தங்க கட்டளை எடுத்து நீயும் தரணியில போடுங்க. முன்னால வந்த அரசர்களை எல்லாம் தங்க கட்டளை போட்டு தரமட்டமாக்கி விட்டாய், அதை போலவே என்னையும் தரமட்டமாக்கி விடலாம். வெள்ளிக்கட்டளையில் இருக்கப்பட்டவர்கள் என்ற எண்ணத்தை கொண்டு நீ உனக்கு வெள்ளிக்கட்டலும் எனக்கு தங்க கட்டலும் போட்டு, அப்படியா? தங்க கட்டல் வேண்டாம், வெள்ளிக்கட்டல் போட்டு உட்கார்ந்துக்கா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த பாலருமா சீமையில் ஒரு பஞ்சமா போச்சு என்று அப்பாஸ் மன்னர் சொன்னார். ஒரு பஞ்சமத்தை கட்டெடுத்து போடு. அப்போது ஞானவள்ளி சொல்றார், அடி சண்டார பார்வதி கேட்டுக்கிட்டு நிக்கி, அடி வந்திருக்கிறது முன்ன பஞ்சம் என்று கூறுதான் அடி, நம்ம பாலருமா சீமையில் பஞ்சம் என்று சொல்லுதான் அடி, பஞ்சமத்தை இருந்தா கொண்டு வந்து போடுங்க என்று சொல்லவும் ஞானவள்ளியுடைய பாங்கிகள் ஏழு பேரும் கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் சுத்தி சுத்தி பார்த்தா உன்னையும் காணும், தங்க கட்டுனு வெள்ளி கட்டி கட்டுனு சித்தாள கட்டிலு கட்டிலு கட்டுகள் வள்ளி பருத்து தூங்கக்கூடிய கட்டல் தான் இருக்கு. அந்த பஞ்சநமத்தையே பார்த்து விட்டு அம்மா ஞானவள்ளி நாங்க எல்லா இடத்திலையும் பார்த்துதான், நீங்க பருத்து தூங்குற கட்டில் மட்டும் தான் இருக்கு, சண்டாள பாதத்தை அதையாவது தூக்கி கொண்டு போடலன்னா கேவலப்படுத்தி போட போறான், பஞ்சநமத்தை கட்டலுக்கு விஜய் தொழில் கட்டுவான் கேட்டுருவான் என்று சொன்ன உடனே
ஏழை பாஞ்சிமாரும் ஓடி செம்பி பஞ்சன கட்டளை எடுத்துக் கொண்டு வந்து அவர் சதையிலே போட்ட உடனே அப்பாஸ் மன்னர் அந்த கட்டளை பார்த்தார்கள். அதுல ஞானவள்ளி ஞானவள்ளின்னு எழுதியிருக்கு, பேர் விலாசம் போட்டு பேர் விலாசம் போட்டிருக்கு. பார்த்தார்கள் ஆண்டவரே, இந்த பஞ்சன கட்டளி நாம இப்ப தனிமையா உட்கார போறோம், இவளை விட்டு நாம போகும்போது இந்த கட்டளை விட்டு போகும்போது நூறு கேள்விக்கும் விடையளித்து இந்த ஞானவள்ளி நமக்கு இதே கட்டிலே ஆமா ஜோடியாக இருப்பதற்கு ஜோடியாக இருப்பதற்கு அந்த பஞ்சன கட்டலில் அமர்ந்திருந்தார்கள். அப்போது ஞானவள்ளி வெள்ளிக்கட்டலில் அமர்ந்திருந்து கொண்டு அவள் ஊரார்களையும் பார்த்து கூடியிருந்த சபையார்களையும் பார்த்து கையில ஒரு வாழையும் பிடித்து அவள் அப்பாஸ் மன்னனை பார்த்து என்ன கேட்கின்றார், கேள்வி எப்பேற்பட்ட மசாலா போட போகிறாள் பாருங்கள். மன்னாதி மன்னனே மகுடமுடி ராஜனே என்று சொல்லி அவள் சத்தமிட்டு கரிச்சித்து ஆங்கார கோபத்தோடு என்ன கேட்கின்றாள், தாண்டும் பரிகள் ஏறி மீண்டிங்க வந்தோரே, தாண்டும் பரிகள் ஏறி மீண்டிங்க வந்தோரே, ராஷ்டிரியராய் வந்த கோஷியரே கேளும், ராஷ்டிரியராய் வந்த கோஷியரே கேளும், யாரும் மகங்கானும் சொல்லாவிட்டாய் இப்பம் கொள்வங்கானும், யாரும் இரண்டு கேள்விகளை கேட்டார். தாண்டும் பரிகள் ஏறி நீங்க வந்தோரே, தாண்டும் பரி என்றால் பரி என்பது குதிரை, குதிரை தாண்டு என்று சொல்லி ஓட்டம், ஓட்டம். அப்படி தாண்டும் பரி ஏறி வந்த மன்னனே, நீ யாருடைய மகனாக இருக்கும், யாரு உன்னை வளர்த்தா என்று கேட்கவும் அப்பாஸ் மன்னர் பார்த்தார்கள், அடி ஞான பெண்ணே கொள்வன் என்று சொன்ன குங்கும சந்தனம், கொள்வன் என்று சொன்ன குங்கும சந்தனம், போதையராகிய மாதர சீதழு, போதையராகிய மாதர சீதான் ஆத மகன் தாண்டி பெண்ணே கண்ண ஒரு வேதம் தாண்டி, ஆத மகன் தாண்டி பெண்ணே கண்ண ஒரு வேதம் தாண்டி, என்னை அண்ணாவள தாண்டி உன்னை ஒரு சொல்லால் வெல்ல தாண்டி, அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா ஆண்டவன் வளர்த்தான் என்றும் இரண்டு கேள்விக்கும் அப்பாஸ் விடையளித்தார்கள். பொது கேள்வி, இதற்கு பொதுவாக விடையளித்தார்கள். இதை கேட்டவுடனே ஞானவள்ளி இடி விழுந்தது மாதிரி இருந்தது, ஓட இடி முழங்குறது மாதிரி. ஆண்டவனே முதலாவது கேட்ட கேள்விக்கு இரண்டு கேள்விக்கும் சரியான பதில் சொல்லிவிட்டான், இந்த மன்னவனிடத்தில் சரியான கேள்வி கேட்க வேண்டும் என்று மறுபடி என்ன கேட்கின்றார், மன்னவா தாண்டும் பாரி ஏற முன்னே தைத்திருந்த இடம் தரித்திருந்த இடம் இங்கே, உண்டு பரி ஏற முன்னே உயர்ந்திருந்த இடம் இங்கே என்று கேட்டவுடன் அப்பாஸ் மன்னர் கலகலா வேண்டும் சிரித்துக் கொண்டு, அடி ஞான பெண்ணே நீ கேட்டது உண்மையான செய்திதான், நீ கேட்டது நல்ல நியாயமான கேள்விதான், ஆனால் எங்களுடைய மார்க்கப்படி தாண்டும் பரி ஏற முன்னே தங்கி இருந்தேன் தளத்தை, தாண்டும் பரி ஏற முன்னே தங்கி தாய் வயத்தில் உண்டு வழி வேற முன்னே தாய் வயத்தில்
இந்த மன்னவன வெல்ல வேணுமானால் எனக்கு சரியான விடையான மசாலாவை சொல் என்றுதான் ஞானவள்ளியை பார்த்து சொன்னார்கள். ஞானவள்ளி பார்த்தார், நாம கேட்ட நாலு கேள்விக்கும் சரியான பதில் சொல்லிவிட்டார். இனிமேல் இவனை சும்மா விடக்கூடாது என்று, இவனுக்கு ரெண்டு கேள்வி கேட்கக்கூடாது, நாலு கேள்வி மொத்தமா கேட்கணும், மொத்தமா கேட்க வேண்டும் என்று சண்டாள பாதவத்தி ஞான அலங்கார வள்ளி ஏற்பட்ட கேள்வியை கேட்கின்றார். நாலு விதமான கேள்விகளைத்தான் கேட்டவும் அவமது சாவுடைய மன்னனை பார்த்து ஞான வழி கேட்டவுடன் அப்பாசி என்ன சொல்கிறார், அடிஞான பெண்ணே, இருந்தது எந்த இடம் என்றும், வளர்ந்தது எந்த இடம் தேசம் என்றும், வந்த வழி எந்த வழி, இப்ப இருக்கிறது எந்த இடம், நாலு கேள்வி கேட்டியே. ஆனா நீ கேட்டது உண்மையான செய்திதான், நல்ல சத்தியசன் மார்க்கமான கேள்விதான். ஆனால் என்னுடைய மார்க்க சட்டத்திட்டத்தின்படி நான் உன்னுடைய மசாலாவுக்கு உகப்பாக விடை சொல்லுகிறேன். இருந்தவே தகப்பதி வாழ்ந்தது தாய்வாயிற்று, வாழ்ந்தது தாய்வாயிற்று, இலகல் பாதை இருக்கிறதே துணியாவிலே, வந்தவரை இடதாரி இருக்கிறதே துணியாவிலே, இதனடி உமா ஜனானா, இதனடி உமா ஜனானா, நீ இருந்தா எனக்கு சொல்லு, நீ இருந்தா எனக்கு சொல்லு, சட்டத்திட்டத்தின்படி நாலாவது வேதத்தின்படி உங்களுடைய முஹம்மது நபியுடைய மார்க்கத்தின்படி நான் சரியான ஞான கேள்வி கேட்கின்றேன். அந்த கேள்விக்கு நீ எனக்கு சரியான பதில் சொல்ல வேண்டும் என்று என்ன கேள்வி கேட்கிறார்? அடே மன்னவா, இருந்த இடத்தையும் சொன்னேன், வளர்ந்த இடத்தையும் சொன்னேன், தங்க வழியையும் சொன்னேன், இருக்கிற இடத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் இருக்கிற இடத்துக்கு பிறந்தது சொல்லணும் அல்லவா? மரத்துக்குள்ளே பூமூர்த்தி மன்னா, குளத்துக்குள்ளே காய் காய் தாயானதி பழம்பாளி, தாயானதி பழம்பாளி, அதே கண்டுதான் விழுந்துதானா, கண்டுதான் விழுந்துதானா, கண்டு கீழே விழுந்துதானா மன்னா,
குடத்துக்குள்ளே காய் காய்த்து காயானது பழமாகி பழமானது கனிந்து கீழே விழுந்ததானால் அது என்ன கனி என்று இந்த மசாலாவுக்கு விடையே சொல்ல வேண்டும். அந்த கனியை எடுப்பவர்கள் தேவட்டாத கனியாக இருக்க வேண்டும். அந்த தேவட்டாத கனி என்ன கனி என்று எனக்கு விவரமாக சொல்ல வேண்டும். சொல்லவும் அப்பாஸ் மன்னர் கலகலா வேண்டும் சிரித்துக் கொண்டு ஞானவல்லியை பார்த்து என்ன சொல்கிறார், ஞான பெண்ணே விளையாட்டு கதைய போட்டி வெற்றி பெறவா நினைத்தாயே, விளையாட்டு கதைய மரத்திலே குடத்திலே காயாய் மரத்திலே காயானது பழங்களாயி கழிந்து கீழே விழுந்துதான் பிள்ளக்கனி பெண்மாயிலே. மரமானது ஆணாக இருக்கும், குடமானது பெண்ணாக இருக்கும், கருப்ப கோலையாக இருக்கும், அது பழமாகத்தானே பத்து மாதமும் நிறைசமந்து வயிற்றின் கர்ப்பத்திலே இருந்து வளர்ந்து அது பூமியிலே பத்தாவது மாதத்தில் இங்கிருக்கக்கூடிய தாய்மார்கள் பெற்றெடுத்த உடனே அதுதான் திகட்டாத கனி பிள்ளக்கனியாக இருக்கும். யாரும் மறக்க மாட்டார்கள், மறக்க மாட்டார்கள். எத்தனை மக்கள் இருந்தாலும் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு அவளியாவுடைய சன்னிதானத்துக்கு சென்று தாய்மார்கள் என்ன துவா கேட்பார்கள், அல்லாரத்துல துவா செய்ய எங்கிட்ட பத்து மக்கள் இருக்கு கூட ஒண்ணு தர்றதுக்கு ஆண்டவன் துவா கருங்க என்று கேட்பார்கள். அப்படி இருப்பதனால மக்கள் செல்வம் தான் பெரிய செல்வம். மக்கள் செல்வம் தான் குறையில்லாத செல்வம். அதுபோல பாருங்கள், அல்லாவுடைய கிருபியினால திவட்டாத கனி பிள்ளக்கனியாக இருக்கும் என்றுதான் ஞானவல்லிக்கு அப்பாஸ் மன்னர் விடையளித்தார்கள். அப்போது ஞானவல்லி கேட்கிறார், அடைய மன்னவனே, இன்சானாக பிறந்து இந்த உலகத்திலே நீ வந்தாயே, நாலாவது வேதம் என்று சொன்னாய், நபியுடைய மார்க்கம் என்று சொன்னாய், இன்சானாக நீ வந்தது, அல்லாஹு ஜல்லஷா நுகூத்தாளாம் ஆண்டவன் உன்னை இன்சானாக படைத்தது, எத்தனை அவஸ்தை கொண்டு நீ இன்சான படைத்தாரே படைக்கிறது நாலு வசு, அது என்ன வசு தெரியுமா, மண்ணு தண்ணி காட்டி நெருப்பு மண்ணு தண்ணி காட்டி நெருப்பு மண்ணு தண்ணி காட்டி
காட்டி நெருப்பினால் வசிப்பு அல்லாஹுத்தாலா இன்சானை படைத்தான் என்று சொல்லவும் ஞான வழி கேட்கிறார். அடே மன்னவா, அந்த மண்ணு நீரம் தெளிவாக சொல்கிறார் அறிஞான பெண்ணே, மண்ணு நிறம் வெள்ளையடி, தண்ணி நிறம் சிகப்படி, காற்று நிறம் பச்சையடி, நெருப்பு நிறம் கருப்பாக இருக்கும். நாலு வசிக்கும் நாலு நிறத்தை பற்றி சொன்னார். உடனே ஞானவள்ளி கேட்கிறார், அட மன்னாதி மன்னன் இடுவே நின்றி யானா கட்டி ஒன்ன வந்து தாலி கட்டி ஊருக்கு நான் கொண்டு போவேன், ஒன்ன வந்து தாலி கட்டி ஊருக்கு நான் கொண்டு போவேன். பெண்ணே துடிக்கிறடி உங்களுக்கு தூமுடிந்த கையாடினால் தூமுடிந்த கையேடி அவள் குளிக்க வேலை செய்ய வைத்தேன், குளிக்க வேலை செய்ய வைத்தேன். அடி வேமுடிந்த கூந்தலியை பெண்ணே விரும்பு கேட்டாக்க வைத்தேன். இந்த திருவையுள்ளோ சபை நீரியே எங்களுடைய மார்க்க சட்டத்தின்படி மண்ணுக்கு அதிகாரி, தண்ணிக்கு அதிகாரி, நெருப்புக்கு அதிகாரி, காத்துக்கு அதிகாரி கட்டியே வாஸ்தவன் சொன்னது உண்மைதான். இந்த நாலு வசத்துக்கும் அதிகாரிகள் உண்டு அல்லவா, அந்த நாலு வசத்துக்கும் அதிகாரி யார்கள் இமாகண்ணே? அந்த மண்ணுக்கு அதிகாரி குடியிலுதான், மண்ணுக்கு அதிகாரி குடியில்தான், இந்த தண்ணிக்கு அதிகாரி நீக்காயுதான், தண்ணிக்கு அதிகாரி நீக்காயுதான், காத்துக்கு அதிகாரி இஸ்ராயுதான், நெருப்புக்கு அதிகாரி இஸ்லாயுதான், காத்துக்கு அதிகாரி இஸ்லாயுதான். இந்த நாலு பேரும் தான் மண் தண்ணீர் காத்து நெருப்புக்கு அதிகாரிகளாக இருக்கும் என்று அப்பாஸ் சொன்னார்கள். கேட்டவுடனே ஞானவள்ளி மண்ணன் சொன்ன வார்த்தையை கேட்டு மாதரசு மனங்களங்கி அவர் அகங்கார கோபமாயி கண்களெல்லாம் சிவந்து அவர் தட்டு கட்டி தருமாறி என்ன நினைக்கிறார், ஆண்டவனே நம்ம போட்ட மசாலாவை எல்லாம் பொடி பொடியா நுழுக்கிறதும் முடிக்கி காத்த போல ஊழி விடுகிறான், ஊழி விடுகிறான். இவன் முழிக்கிற மொழியும் இவன் பார்க்கிற பார்வையும் அப்படியே சொல்றான். வாழை கையில எடுத்ததுக்கு நம்மளை பார்த்து தொங்குது தங்கத்தால் இனி கேட்டுட்டான், இவன் நம்மளை கல்யாணம் முடிச்சாலும் முடிச்சிருவானோ, அவனுக்கு பயமா வேற இருக்குது என்று ஞானவள்ளி என்ன கேட்கிறார், அடே மன்னவா இதுவரையிலும் கேட்ட மசாலா ஞானமான கேள்வி, இனிமே நான் கேட்க போறது மௌன கேள்வி, மௌன கேள்வி கேட்க போகின்றேன். உயிர் சரி, உன்னுடைய ஹயாத்து சரி என்று சொல்லி எப்பேற்பட்ட மசாலா கேட்கிறார். இந்த மன்னவனை பார்த்து எப்பேற்பட்ட கேள்வி கேட்கிறார் ஞானவள்ளி. மன்னா ஹாய் ஞானப்பெண்ணே, இந்த
இதுதானா பெரிய கேள்வி. நெட்டி விடாத தொழுகை, ஜனாசாவுடைய தொழுகை, நேரமில்லாத பாங்கி, தேர்காலை வீட்டில் உள்ள பாங்கி, எந்த நேரம் குழந்தை பிறந்ததோ அந்த நேரம் பாங்கி சொல்வது பழக்கம். இன்னும் கட்டி விடாத கல்யாணவி, பறவை வைக்கக்கூடிய கோழி முட்டை, கோழி முட்டையாக இருக்கும். இன்னும் உள்ளில்லாத அதுக்கு நாலு கேள்விக்கு விடை சொன்னார்கள். அந்த ஞானவள்ளி என்ன கேட்கிறா, அதே மன்னவா இந்த நாலு கேள்வி மொத்தமாக கேட்டவுடனே திடீர்னு சொல்லிட்டியே, இன்னொரு கேள்வி கேட்கிறேன்பா. ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா அன்னவர்களுடைய ஹதீஸின் முறைப்படி ஐந்து எழுத்தை கொண்டு நாங்கள் ஆண்டவனை வணங்கி வருகின்றோம். ஐந்து எழுத்தை கொண்டு ஐந்தாரம் என்ற கடமையை தொழுது வருகின்றோம். இதுதான் நீ சொன்ன மசலாவின் அர்த்தம். அஞ்சு எழுத்தை கொண்டுதான் அல்லாஹ்வை இபாதத்து செய்கின்றோம் என்று அப்பாஸ் சொன்னார்கள். ஞானவள்ளி கேட்கிறார், எப்படி கேட்கிறார்? அதே மன்னவா, அஞ்சு எழுத்து என்று மட்டும் நீ சொன்னா போதுமா? அந்த அஞ்சேரை திருப்பி அருள் கொல்லக்கூடியவன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஆண்டவன் ஒருவனைத்தான் அந்த அதிகாரம் இருக்கின்றது. மௌத்தானவர்களை ஹயாத்த கொடுப்பான், ஹயாத்தானவர்களை மௌத்தாக்குவான். சகல வல்லமையும் அவனுக்குத்தான் இருக்கின்றது. நீ என்னை கொல்வேன் என்று சொன்னவுடன் உன்னால் கொல்ல முடியுமா? முடியாது. ஆதி எழுத்தும்படி என் வாயிலும் தப்பாது. சோதி நபி சொன்ன வாயினால் சொன்ன திரு வாக்கியமும் பொய்யாகாது. ஆதை நாள் பெண்ணே, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மௌத்து தான். நம்ம இரணமும் மரணமும் ரெண்டு இறைவன் கைக்குள்ள இருக்கிறது. ஆதை நாள் உன்னுடைய மசலாவை நான் சொல்லி வருகிறேன். நாங்கள் ஆண்டவன் அஞ்சு எழுத்து என்று சொன்னவுடனே அஞ்சு எழுத்துடைய பேரை கேட்டியே, அது என்ன தெரியுமா?